பத்தொன்பது பத்தொன்பது இருபது இருபது
போய் தின்னுகிட்டு இருக்கா? ஐயோ ஐயோ, ஓட்ட சுட்டு தின்னுகிட்டு இருக்கியே, உடம்புக்காகுமா? ரத்தமெல்லாம் சுண்டி போக. நான் பதறி போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னடி நானே கிட்டு இருக்கேன். ஓட திம்பியா, ஓட திம்பியா, சுப்பு சுப்பு. வா வா இங்க வா, இந்த நியாயத்தை கேளு. நான் கிணத்துல விழுந்ததுல இருந்து புத்தி மாறி இவ கிட்ட தானே அடைஞ்சு கிடக்குறேன். ஆமா, இவ கேக்குறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் இங்க வந்து ஓட்ட சிட்டு தின்னு உடம்புக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா எல்லாரும் என் மேலதான பழைய போடுவீங்க? போட மாட்டோம்டா, போட மாட்டோம். எல்லாரும் அவன மலடி மலடி சொன்னீங்களடா. அவ நம்புன மகமாயி அவ மலடி தளத்தை நீக்கி அவ மணி வயித்துல குழந்தைய குடுத்துட்டாடா. ஏ ரசாத்தி, இப்படி வா போத்தி ரசாத்தி. இனிமேல் இவ்வளவு நடக்க விட்டுருவேன். புருஷன் பாக்கல, சிரிக்கல, பேசல, குறப்பட்டுக்கிட்டே அவன் தான் தூக்கி போறேங்கிறல்ல உட்கார. அடிமேல் அடி வச்சு பூவாட்ட நடந்து, அடிமேல் அடி வச்சு. நீ தைரியமாரு, அம்பாள் இருக்காள். சொன்னா இருக்கட்டும் மச்சான், நீயும் எவ்வளவுதான் அழைப்ப மச்சான்?
நீ என்கிட்ட சந்தோஷமா பேச ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு பத்தாள் தம்பு வந்துருச்சு. அப்படியா? ராசாத்தி, உனக்கு புள்ள உண்டானதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமா அழகு கூடிருச்சு. எனக்கு எப்போ இருக்கிற லட்சணம் தான். எனக்குல தெரியும், சும்மா முகம் தாக்க 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 தாக்கன்னு சொல்லிக்குது. இந்த உலகத்தையும் உன் காலில் போட்டலாம். எனக்கு அளவும் வேணாம் கலவும் வேணாம். நான் ஒண்ணு கேப்பேன், குடுப்பியா? என்ன வேணாம்? நிஜமா? நிஜமா குடுப்பியா? சத்தியமா? என்ன வேணும் சொல்லு. ரட்டிச்சிலே வளாரா, இதான வேணும். திருவிழா கடையில போர் போல குமிச்சு வச்சிருக்காங்க, கூட கூட அள்ளி கொண்டு கொட்டி போய் பார்த்தா மாதிரி. திருவிழா கடையில இந்த மாதிரி இருக்காது மச்சான். எந்த மாதிரி இருக்கா? அங்கே கண்ட எண்ணெய் எல்லாம் பொறிச்சு கார்ல அடிச்சு கிடக்கும். இது முந்திரி தராச்சி எல்லாம் போட்டு குழப்பி சுத்தமான நெய்யில சுட்டு வச்சிருக்காங்க. எனக்கு அது சாப்பிடணும், ரொம்ப நாள் என்கிட்ட இருக்க வாங்கிக்கணும். அடி புள்ள, இது ஆத்தாவுக்கு பூசை பண்ணி மந்திரம் வாங்கி சொல்ற ஐயமாரு சாப்பிடுறது, அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம திடீர்னு சாப்பிட்டா வயிற்றால புடிக்கும், கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. நீ அம்மாவை கேளு. கொடுப்பாங்க அம்மா. அடிபொடி, நீ புள்ள உண்டான செய்தியை சொன்னதுக்கு அந்த அம்மா உருன்னு பாத்துச்சு. அதுவா கொடுக்கும் உனக்கு திருவிழா கடையில நல்லதா வாங்கி தரேன். இதை பாரு, நான் ஆசைப்பட்டது இதுதான். முடிஞ்ச எனக்கு இதே வாங்கி கொடு, இல்லைன்னா எனக்கு திருவிழா உணவு பலரும் வேணும். ஐயோ தும்பமா போச்சு. ஏண்டி முடியாத சங்கதியை கேட்டு நீயும் கலங்கி என்னையும் கலங்க வைக்கிற. சும்மா இரு, நீ முடியாது முடியாதுன்னு சொன்னது நான் முடிச்சு கொண்டு வந்துட்டேன். என்ன முடியாது சொன்ன? சொல்லல, வயசா போச்சு, பலட்டு சறுக்கி புள்ள பக்க முடியாதுன்னு. எங்கேயோ கண்ணுக்கு தெரியாம இருந்த கருவையை வயிற்றுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். கண்ணுக்கு நேரா இருக்கிற இந்த பலகாரத்தை உன்னால கொண்டு வர முடியல. நீ என்ன, நீ உன்ன என்னன்னு சொல்றது? ஐயோ நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்? உள்ள ஒரு ஆத்தாட்ட தானே வாங்கின. ஆமா. எந்த கோயில இருக்கா? புதுக்கோயில் தானே? சமாச்சாரம் அவளுக்கே இந்த ஆத்தா பிள்ளை வர குடுத்துட்டா குடுத்தா. ஆனா இப்ப அவ நிற மாச கற்பிணி. நாங்க கீழ் ஜாதிக்காரங்க, எங்க ஆண்டா வீட்டுல சாமிக்கு பலகாரம் படைச்சு வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த பலகாரத்து மேல ரொம்ப நாள் ஆசை. அந்த பலகாரம் தான் வேணும் சொல்லி ஓடு பச்சை புள்ள மாதிரி கதறி அழுது கடைசியில நாக்க பிடிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டா. நான் யாத்த போய் கேட்கறது? அதுக்குதான் மலரியவே தாயாக்குற ஆசை. அவ ஆசைப்பட்ட அல்ப பலகாரத்தை நீதாண்டி கொடுக்கணும் சொல்லி இங்க வந்து விழுந்து வேண்டிக்கிட்டேன். எப்படி கொடுப்பா? இந்த கோயில்ல பள்ளி பதில் சொன்னாதான் நினைச்சு நடக்கும் சொல்றாங்க. இங்க பள்ளி காணா பதில் கேட்கலையே. நான் எதோ ஒண்ணு
பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்து நாமும் சாப்பிட்டு புத்திர பாக்கியத்தோட சகல பாக்கியங்களையும் அடையலாம். இந்த பட்சணத்தை திங்கணும் தானே நீ ரொம்ப நாளா எங்கிட்டு இருந்த? அம்மா என்னடி அம்மா சாப்பிடுறே? நீங்க கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுக்கிறேன். நான் ஊட்ட நீ சாப்பிடுறே? வாழமா சாப்பிடுறேன். என்ன நீ சொன்ன பத்தி கேட்க மாட்டேங்கிறாய்? அவெல்லாம் வரத்துக்குள்ள சாப்பிட்டுடும். அம்பாள் திருப்பாதம் பட்ட இடத்தை பாருங்க, ஸ்ரீசக்கரத்தை பாருங்க, அம்பாள் திருக்கரம் பட்டு மீதி இருக்கிற பிரசாதத்தை பாருங்க. என்னன்னா நிறைய பிரசாதம் இருந்தது, இப்ப ஒன்னையுமே காணுமே. ஒருவேளை மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி திருவடி பிரத்யட்சம் ஸ்ரீசக்கரம் அது இதுன்னு பொய்ய சொல்லி எங்களை எல்லாம் அழைச்சிட்டு வருவேடா? தினங்காலும் பூஜை பண்ற உமக்கு இந்த பொய்ய ஆகாது காணும். அடி பாவி, என்ன பொய்யா கட்டியே இவருக்கு முன்னால தலைப்புணைய வச்சுட்டு நீ சாப்பிடு. என்ன நெஞ்ச தட்டி நோக்கு வாக்கு பழிச்சுடுத்து. அம்பாளே குழந்த ரூபத்துல வந்து பலகாரத்தை சாப்பிட்டா, அவ திருக்கரம் பட்ட பிரசாதத்தை ஒரு நீச்ச ஜாதி பொண்ணுக்கு கூட்டிட்டு இருக்கா பாருங்க. அப்போ முனியம்மாளுக்கு பிரசாதம் கொடுக்கறது உங்க ஆத்துக்காரே நினைக்கிறீங்களோ? பின்ன பாருங்களேன், அவளை கூப்பிட்டு முகத்தை பாருங்க, அவ யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். கூப்பிடுங்க. திரும்பே திரும்ப பெரியவா வந்திருக்கான்னு ஒரு மரியாதை இல்லாம திரும்ப. தாய், யாருடைய கையால் சிலாசாசனம் செய்யப்பட்டால் உன் கோவிலில் அருள் சக்தி பெருகும்னு தேர்ந்தெடுத்தியோ அந்த பிரம்மேந்திரன் வந்திருக்கேன் தாயே. ஒரு கணம் இவா முகத்தை பார்த்து, இவா மனத்தில் உள்ள ஜாதி மதங்கிற இருளையெல்லாம் அகற்றக்கூடாதா? தாயே ஒரு கணம் எனக்காக திரும்புமா? தாத்தா என் தாய் மறந்துட்டா, அப்பா மறந்துட்டா, சுவாமி என் ஜெகன் மாதாவை என் கையால் அடிச்சே, நான் பாவி, நான் பாவி, ஐயோ நான் பாவியா, அம்மா அடிச்சே, என் தாய் அடிச்சே, என்ன இப்படி? மீனாட்சி நீ என்ன பாக்கி செஞ்சிருக்கடி? அம்பாளே உன் ரூபத்துல நம்ம மாத்திக்கு வந்து பிரசாதத்தை எடுத்து தன் கையாலே முனியமாக்கு ஊட்டி விட்டுருக்காச்சு. அதுக்கு என்ன காரணம்? நீங்க லட்டு ஜிலேபி நைவேத்தியம் வச்சாலும் அத மத்தவாளை விட்டு அம்பாளுக்கு கொடுக்க சொன்னேன். ஈ முச்ச பழையத வச்சாலும் முனியம்மா அத தன் கையாலேயே அம்பாளுக்கு ஊட்டி விட்டா, அதுக்கு பதிலா அம்பாள் அவளுக்கு ஊட்டி விட்டா, இதுதானே நியாயம்? முனியமா தருமாறா போய் என்ன பாருங்க, தங்க விக்கிற மாட்டே குழந்தை பிறந்தது. என்ன சாமி, சாமி என் குழந்தை கொடுங்க சாமி. இது எங்க பிறந்த குழந்தை? எங்க குழந்தை போ சாமி, நானே ஓ வீட்டு பிள்ளை. நீ எப்படி எனக்கு பிள்ளைய முடியும்? நீ மாப்பிள முனியமா தான் எனக்கு பொண்ணு. ஆத்தா என்ன